ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவலை பற்றி தான். இந்த சேவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள சேவல் தான். புதுசாக என் ஃப்ரெண்டு வீட்டில் நின்றுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னால் இதோட வீடியோ எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது எந்த மாதிரி சேவல்னு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து சண்டைக்கோழியாக இருக்கலான்னு. பட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சண்டைக்கோழி வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்காது. நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது என்ன சேவல் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் இது இந்த வீடியோ இந்த சேவலோட ரியாக்ட் எந்த மாதிரி பண்ணுதுன்னு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பாருங்கள். சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது வந்து உங்களுக்கு தெரியும். வேறு சேவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்போ காலை வந்து வச்சு விரட்டினா வந்து பயந்து போகும். இது அப்படி கிடையாது. நான் காலை கிட்டே கொண்டு போனோன்னா எப்படி அது கழுத்துக்கிட்ட உள்ள முடி எல்லாமே சுழ்த்திட்டு நம்மளை கொத்த வருது பாருங்கள். நான் கிட்டே போனால் கூட அது பயந்தே போகாது. சண்டைக்கு வா அந்த மாதிரி தான் இது பண்ணுது பாருங்கள். நான் காலை நீட்டுறேன், அது கழுத்தில் உள்ள முடி எல்லாமே என்ன மாதிரி ஒரு மாதிரி சுழ்த்திட்டு வருது. நம்ம அடிக்கிற மாதிரி காலை கிட்ட கொண்டு போனோம்னா அது உடனே நம்மளை வந்து கொத்த வருது பார்த்தீங்களா. இவ்வளோ எந்த ஹைட்டுக்கு இது வந்து ஜம்ப் பண்ணி கொத்துது. பட் இது வந்து என்ன சேவல்னு எனக்கே தெரில. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போதும் தெரியலை. நார்மலாக எங்கள் வீட்டில் வரக்கூடிய எக்கு வச்சு தான் நான் வந்து ஹேட் பண்ணி எடுத்தேன். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எந்த சேவல் கோழியோட முட்டை எதுவுமே வச்சு நான் இது பண்ணலை அப்படின்னு சொன்னால், பட் ஏன்னா அவன் வீட்டுக்கு போகும்போது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வீட்டில் கொண்டு விடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பார்த்தோன்னு அது கொத்துது. மட்டமாய் நம்ம அந்த ஃபீமேல் கோழி கூட நல்லா வந்து மேஞ்சிட்டு எல்லாமே இது பண்ணுது. பட் என்ன கண்டா மட்டும் நல்லா கொத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு வைக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவையும் பார்த்திங்கன்னா அது வந்து கொத்த தான் செய்யும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு டாகே தேவையில்லை. இந்த ஒரு சேவல் மட்டுமே இருந்தால் போதும். இது வந்து நல்ல நம்மளை வந்து ஃபுல் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணாது. யாராவது உள்ளே வந்தால் கூட இது ஓடி போய் அதை எந்த அளவுக்கு பறந்து பறந்து கொத்துன்னு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருதுன்னு. இது ஃபுல்லு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சி உங்களுக்கு பார்க்கணும்னா கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இது மட்டும் இல்லை, இது போக பேட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதை மாதிரி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து ஜம்ப் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ண மட்டும் இல்லை, அது காலில் வந்து கொத்தி விட்டுட்டு பாருங்கள். அது வந்து கொத்தி விட்டது எனக்கு வழி